போறோம். இதுல முதல் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்க போறது ரோபோ சங்கர் அண்ட் டீம். பட் நான் முன்னாடியே சொல்லிடுறேன், திஸ் இஸ் நத்திங் சீரியஸ், டோட்டலி என்டர்டைனிங். லெட் அஸ் வெல்கம் ரோபோ சங்கர் அண்ட் டீம். கண்ணரக்கும் தாயே, தமக்கு தமக்கு தமக்கம்மா, தில்லாளங்கடி தானப்பே, மகிமைகளை பாடுகின்றே தாயே. அரும்பாக்கத்திலே அடி வாங்கினோம் அம்மா, நம்பாக்கத்திலே மிதி வாங்கினோம் அம்மா, மடபலனியிலே வாய கிழிச்சாங்கம்மா, ஐயோ வலிக்குதம்மா. கேளுங்க அத்தா, மலை ஏறதுனால கேளுங்கப்பா. அத்தா எனக்கு எட்டு குழந்தை பிறந்துருச்சுங்க, ஒன்பதாவது ஒரு குழந்தை பிறக்காம இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணணுங்க? ஒண்ணுமே செய்யலப்பா, நீ கையும் காலையும் வச்சுட்டு பேசாம இருப்பா. சரிங்க அத்தாத்தா, அசிலி பிசிலி ரசமடி என்ன கொஞ்சம் வீட்டு ஒண்ணு சொல்லப்பா, இந்த வலது கையில பிராக்சர் எனக்கு தெரியாதா? பாத்து புடியப்பா, ஒடிச்சு விட்டு போயிடாத. அத்த புதுசா ஒரு செல்போன் வாங்கியிருக்காத்தா, வாங்கி ஒரு மாசம் ஆச்சு, ஒரு பையன் கால் பண்ண மாட்டான்த்தா. இது விளையாண்டுருக்கானப்பா, விளையாண்டுருக்கான். நான் சொல்ற நம்பரை நோட் பண்ணிக்கப்பா. சொல்லுங்க சொல்லுங்க. 99520. சரிங்க அத்தா. 54996 அப்பா. நீங்க டெய்லி காலையில் 50 ரூபாய்க்கு டாப்பா போட்டு விடப்பா. யார் நம்பர் அத்தா அது? ஏன் நம்பர் தானப்பா, போட்டு விட காலையில 10 மணி எல்லாம் தாள் வருமாப்பா, வருமாப்பாப்பா. மேல கண்ணும் கண்ணும் நோக்கியா கொள்ளை கொண்ட ஓவியா மாப்பியா போவியா. கேப்பா ஆத்தா, நான் ஒரு கிரிக்கெட் பிளேயர் ஆத்தா, நான் கிரிக்கெட்ல அவுட்டே ஆக கூடாது ஆத்தா. நீங்க தான் ஆத்தா அருள் புரியணும். அதுக்கு நீ அம்பேர் ஆத்தான் பறக்கணும். அம்பேரா இருந்தா ஒண்ணும் செய்ய முடியாதுப்பாப்பா. போடி அத்தா, என் பொண்டாட்டி முழுகாம இருக்காத்தா, அவளுக்கு என்ன புள்ள பிறக்குன்னு வீட்டுல ஒரே பிரச்சனையா இருக்கு. என்ன புள்ள பிறக்குன்னு கொஞ்சம் பார்த்து சொல்லாத்தா. வீட்டுல பிரச்சனை? ஆமா அத்தா, தங்களை நிக்கிறேன். தலப்புள்ள ஆம்பளை புள்ள, தப்புள்ள பொம்பளை புள்ள. தாயே சொல்லுப்பா, என் மூத்த மகன் பாலு மேல படிக்கலாம்னு ஆசைப்படுறாங்க, அவனை படிக்க வைக்கலாமா வேண்டாமான்னு உங்ககிட்ட உத்தரவு கேட்கணுங்க. யாரு? கறிக்கடை குமரேசன் தானே? ஆமா ஆமாங்க. ஓமே மேல படிக்கணும்னு ஆசைப்படுறான். ஆமாங்க ஆமாங்க. வேணாமப்பா, நேரில் கலாச்சா கசமசமாய் போப்பா, என் கணக்கம் கட்டாய போடுவப்பா. என்னமோ ஏதோ தண்ணி கொட்டி விட்டுறா எழுதியா, என்ன நடக்கிறப்ப கனப்புல கண்ண பிறகு மலை போப்பா. அடுத்து தாத்தா, கஷ்டப்பட்டு ஒரு வீடு கட்டியிருக்காத்தா, அதுல கீழ் போசனம் முடிஞ்சிருச்சாத்தா, மேல் வீடு கட்ட முடியாத்தா, பாக்கி இருக்குத்தா. மேல் வீடு கட்ட முடியல. ஆமாத்தா, நீ என்ன ஒண்ணுமே, அடுத்த வீடு கட்டும் போது முதல்ல மாடி வீடை கட்டிப்படப்பா. அப்பாவை தளத்தை போட்டுக்கப்பா. என்ன வராதுப்பா, வாப்பா. சின்ன வீடா வரட்டுமா பெரிய வீடா வரட்டுமா, எப்படி நீங்க முடிவு பண்ணிக்கப்பா. ஹலோ அம்மாவா? அப்பா அம்மா போன்ல இருக்காங்கப்பா. யாருப்பா? அம்மா அம்மா, உங்க பொண்டாட்டி. நான் ஒரு டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ப்பா. அப்பா எப்ப வரீங்கன்னு கேக்குறாங்கப்பா. சொல்றேனப்பா. மணி என்னப்பா அது? மண்ணறக்கும் தாயே, மணி 9:35 அம்மா, கட மூடிடுவாங்க அம்மா, கட மூடிடுவாங்க, கவலைப்படாதப்பா. பக்கத்து பூக்கடையில் வாங்கிக்கலாமாப்பா. நீ சொல்லு வீட்டுல போய், அப்பா 10 மணிக்கு கடைக்கு போயிட்டு வருவாரு. சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வைக்க சொல்லப்பா. அம்மா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் எடுத்து வச்சிருமா? ஓகேமா. அடுத்து அத்த மலை எடுத்து மாலை தண்ணி எடுத்து மாலை ஊத்துக்கணும். ஏப்பா பீடி தீப்பட்டி நனைஞ்சிரு, மெதுவா தொழுத்து விடப்பா. மெதுவா மெதுவா அத்த பக்கம் ஊத்தாத, பீடி தீப்பட்டி நனைஞ்சிரு போலும். அடுத்து அத்தா, நான் கோழி பண்ண வச்சிருக்காத்தா, அதுல ஒரு கோழி முட்டை போடுதாத்தா, அதுல வந்து 9 முட்டை வந்து கோழி முட்டாத்தா, ஒரே ஒரு முட்டை வாத்து முட்டாத்தா. உன் கோழியோட நடத்த சரியில்லப்பா. அந்த கோழியோட இப்ப நமக்கு அடுத்த இருந்து
சூடத்தை கொளுத்தி நாக்கல வைக்கிற பெட்ரோல் ஊத்தி கொளுத்தி விட்டு பாப்பா அத்தா எல்லாம் முடிஞ்சு ரெஸ்ட்ப்பா போதுமாப்பா கிளம்புமா ஓகே அத்தா ஓகே பரதமா வா அத்தா எப்படி அத்தா போவோம் எடுத்து விட்டான் அத்தா ரோபோ சங்கர் அண்ட் டீம் அறியாமையில உள்ள மக்களை வந்து சாமியார்கள் எப்படி பயன்படுத்திக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த நகைச்சுவை கலந்து ஒரு விழிப்புணர்வோட நமக்கு சொல்லிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். கங்கராச்சுலேஷன்ஸ் ஃபார் தட், ஒரு நல்ல ஒரு தாட் எடுத்து செஞ்சிருக்கீங்க. ஜட்ஜஸ் உங்களோட கமெண்ட்ஸ் கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம எல்லாருமே என்ஜாய் பண்ணோம்ல, ராமர் வந்து நடுல ஒரு சின்ன பெர்ஃபார்மன்ஸே கொடுத்தாரு, பாடினாரு, அது மறுபடியும் வித்யா பெர்மிஷன் ரிப்பீட் பண்ண சொல்லலாமா? நல்லா எங்களை வாழ்த்தி பாட சொல்லுங்க. ஓகே, எங்களுக்காக ரிப்பீட் பண்ணுங்க ராமர். அரும்பாக்கத்திலே அடி வாங்கினோம் அம்மா, மீனம்பாக்கத்திலே மிதி வாங்கினோம் அம்மா, வடபழனியிலே பாய கிழிச்சாங்கம்மா, அம்மா வலிக்குதம்மா. அந்த திரும்ப அவரை கேட்கிற மாதிரி ரொம்ப அழகா பாடினா. ரெண்டாவது அவர் எது கேட்டாலும் மணி என்னன்னு கேட்டா கூட பாட ஆரம்பிச்சார் பாத்தீங்களா, அதாவது என்னன்னா அப்படி ஊறி போயே இருப்பாங்க. அது மாதிரி ரொம்ப அழகா பண்ணாங்க. இந்த போலி ஆட்களை சொல்ற மாதிரி ரொம்ப அழகா பேசினாங்க. அது மாதிரி அவங்க கேட்ட கேள்விகள் எல்லாம் அந்த இப்ப வர வர எதைத்தான் கேட்கறது இல்லைங்கிறதுக்கு இந்த செல்ல எனக்கு ரிங் வர மாட்டேங்கிறது போய் சாமிக்கு ஓவரா தான் வேலை கொடுக்குறாங்க. ஆனா அவர் அதுக்கு உடனே ஒரு ஐடியா கொடுத்தாரு பாருங்க, நம்ம நம்பருக்கு போட்டு விட்டுரு, டாப் அப் பண்ணிட்டேன்னா தினம் உன்னை கூப்பிட்டுரு அப்படின்னு சொல்லி நல்லா இருந்தது. ரொம்ப பாராட்டுகள். தேங்க்யூ ஞான சம்பந்தம் சார். எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா அந்த முறுக்கல் யாரது, சாமி, சாமியோட முறுக்கல் இருக்கல கண்டினியூ, உடவே மலை ஏறுற வரைக்கும் உடவே இல்ல, எண்டல பாத்தீங்கன்னா நாக்குல கற்பூரம் வையினாரு, பெட்ரோல் ஒரு கை வேற ஒடிஞ்சிருக்கு கொஞ்சம், அதை விட்டுருக்கு ரொம்ப நல்லா இருந்தது. தேங்க்யூ தேங்க்யூ ஜட்ஜஸ். ஸ்பெஷல் கெஸ்ட் கவிஞர் ஜெயபாலன் அவர்கள் என்ன கமெண்ட்ஸ் கொடுக்க போறீங்க? தமிழில கூத்து காலங்களில இருந்து கட்டியக்காரன் வந்து சமூகத்தை விமர்சித்து கிண்டல் பண்றது வந்து எங்களுக்கு மரபு. இவர் நன்றா செய்திருக்கிறார்கள். இத்தகைய கலைஞர்களை ஊக்குவிக்கிற விஜய் டிவிக்கு நன்றி சொல்ல வேணும்.